ஏய் அங்க பாரு அந்த குழந்தைய. ஓட 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 டேய். ஆண்டி ஆண்டி. என்னம்மா என்னாச்சு? ரெண்டு ரவுடிங்க என்ன தடுத்துறாங்க. யாரா நீங்க? எங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க. சரிப்பாலையே அடிப்பேன். ஏண்டா இப்படி போய் பேசுறீங்க? அறிவில்லை உங்களுக்கு, வயித்துக்கு சோறு தானே திங்குறீங்க. இந்த குழந்தை உங்களுக்கு தெரிஞ்ச குழந்தையா? ஏண்டா இப்படி தேவையில்லாம பித்தலட்டமா பேசுறீங்க? போங்களா, உங்களை எல்லாம் உங்களுக்கு அறிவு வேணாம். பாப்பா உனக்கு ஒன்னும் ஆகலையே? இல்ல ஆண்டி. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அரண்மனையில பார்த்திருப்பீங்க. ஓ, நீ அரண்மனை வீட்டு குழந்தையா? ஆமா. ஏமா வீட்டை விட்டு தனியா வந்த? நான் சேனாகி அம்மாவை பாக்குறதுக்காக வந்தேன். வழியில என்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி என்னை கடத்திட்டு போக பார்த்தாங்க. நல்ல வேலை நாங்க வந்தோம். நாங்க வரலன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நான் அவசரமா சேனாகி அம்மாவை பாக்கணும். என்ன கூட்டிட்டு போறீங்களா? அம்மாவை தானே பாக்கணும். வா நாங்க கூட்டிட்டு போறோம். என்னங்க என்னாச்சு? கங்கா, நந்தினி பாம்போட நிழல் மாதிரி தெரியுது. நாம அவளுக்கு எதிராக சாமியாரை பார்க்க வந்தது தெரிஞ்சு நந்தினி இங்கே வந்துட்டா. இனி நாம அந்த சாமியாரை பார்க்க முடியாது. வா வெளியே போயிடலாம். வா. நாம ஏன் நந்தினிக்கு பயந்து ஓடணும்? நாம நந்தினியை கொல்லதானே வந்தோம். வாங்க அவளா நாமளான்னு பாப்போம். ஏய் கங்கா, உன் வீட்டு பெரிய தலைய போட்டு தள்ளியும் உனக்கு புத்தி வரலையா? என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கி போகாம என்ன அழைக்க சாமியார பாக்க வந்திருக்கியா? சாமியார் என்ன அழைக்கிறானா இல்ல நான் அவனை அழைக்கிறானு பாக்குறியா? ஏய் நந்தினி, நீ யார வேணாலும் கொண்டு பாவத்தை சேர்த்துக்கோ. நேரம் இல்ல. எங்க அப்பாவை கொண்ணு, என் மாமனார கொண்ணு, உன்ன பழி வாங்காம விட மாட்டேன். கங்கா, நீ இப்படி சவால் விட்டேன்னா அந்த நந்தினி பாப்பா ஏதாவது பண்ணிடும். எதுவும் பேசாம வா. வா விடுங்க, விடுங்கன்றல. வா கங்கா. வா சொல்ல கேளுங்க. சொல்லுது கேளு. வா நாம புறப்படலாம். வா கைய விடுங்க. கங்கா பேசிட்டு போலாம். வா கிளம்பு. சொன்ன கேளுங்க. எனக்கு அவளை பார்த்து எந்த பயமும் இல்ல. என்ன பொறுத்தருக்க சாகணும். என்னாச்சு கங்கா? இது கடிச்ச மாதிரி இருந்துச்சு. கடுக்குதா? ஆமா ரொம்ப கடுக்குது. நந்தினி பாம்பு தான் உன்ன கடிச்சிருக்கு. விஷயம் ஏறதுக்கு முன்னால ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். வா. வேண்டாம். வா கங்கா. வேண்டாம், என்ன விடுங்க. வான்னு சொல்றல. விடுங்க. அட விடுங்க. வா. என்னாச்சு? ரொம்ப கடுக்குதா? கங்கா, நந்தினியோட பல் தடை இருக்கு பாரு, நல்லா பாரு. பாத்தியா? அம்மா, இந்த பொண்ணு சேனாயக அம்மாவை பார்க்கணும்னு வந்திருக்கு. ஐயோ என்ன இது, முகமெல்லாம் காயமா இருக்கு. வர வழியில கால் தடைக்கு கீழே விழுந்துருச்சுமா.
பக்கத்துல இருக்கிற டாக்டர் கிட்ட போயிட்டு மருந்து போட்டு கூட்டு வந்திருக்கோமா. தேவசேனா, நீ எதுக்கு தனியா இங்க வந்த? அதை விடு, நீ தர்மராஜ் அங்கிளோட தானே போன, நீ எப்படி இங்க வந்த? அது நான் வந்தது இருக்கட்டும், நீங்க எதுக்கு வந்த அத சொல்லு. பொன்னியும் அப்பாவையும் கொலை பண்ண போறதா தர்மராஜ் அங்கிள் பேசினத கேட்டேன். அப்பாவுக்கு போன் பண்ணேன், ஆனா அவர் எடுக்கல. அதான் சேனை அம்மா கிட்ட சொல்லி உன்னை காப்பாத்தலன்னு ஓடி வந்தேன். நல்ல வேலை நீயே தப்பிச்சு வந்துட்ட. ஆமா, நீ எப்படி தப்பிச்சு வந்த? அது தேவசேனா நம்மள கங்கா நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கா. இவ சொல்றத பார்த்தா தர்மராஜ் கங்காவை கொலை பண்ண கூட்டிட்டு போயிருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லு கங்கா, நீ எப்படி தப்பிச்சுட்டு வந்த கேக்குறல்ல. தேவசேனாவை பத்திரமா கொண்டு போய் அரண்மனையில விட்டுடு. சரிமா. ஆமா, என்ன மட்டும் அரண்மனைக்கு போக சொல்ற? நீயும் வா கங்கா. நான் சேனாயி அம்மாவை பார்க்க வந்தேன், அவங்க வெளியே போயிருக்காங்க, வந்ததும் பேசிட்டு வந்துருவேன். நீ இவங்களோட அரண்மனைக்கு போயிடு, சரியா? உனக்கு வந்த ஆபத்துல இருந்து நீ தப்பிச்சிட்ட, ஆனா அப்பாக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நானும் தப்பிச்ச மாதிரி அப்பாவும் தப்பிச்சிருப்பாரு. அப்பா வீட்டுக்கு வந்தா உன்னை தேடிட்டு அப்புறம் என்னதான் திட்டுவாரு. தேவசேனா, நீ சீக்கிரமா அரண்மனைக்கு போயிடுமா. சரி, நான் போறேன். நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. சரி, நான் வரேன். கொஞ்சம் ஜாகிரதையா. கங்கா ஆபத்துல இருக்கா. கங்காவை தர்மராஜ் ஏதாவது பண்றதுக்குள்ள அவளை காப்பாத்தி ஆகணும். தலைவர் ஊசி என்ன நேக்க போறாருல, சம்மடா. நந்தினி, என்ன விட்டுரு, என்ன விட்டுரு, என்ன ஒண்ணு பண்ணிடுறாங்க. என்ன விட்டுரு. நந்தினி, என்னதான் கொத்தி உன் விஷத்தை ஏத்திட்டல்ல, அது பத்தாத உனக்கு. அவர் எதுக்கு கஷ்டப்படுற? நான் எப்போ உன்னை கொத்தின? நீ என்னைக்கு பண்ணதை ஒத்துட்டு இருக்க? அவரை விட்டு, அவர் எனக்கு உதவி பண்ண வந்தவர், விட்டு. நான் உன்னை கொத்தின மாதிரி இவன் ஏதோ நாடகமாடிருக்கா. உனக்கு இவனோட சுயரூபம் தெரியாது. இவன் பண்ண காரியத்துக்கு இவனை எல்லாம் இனிமே உயிரோடவே விடக்கூடாது. வேணாம் நந்தினி, வேணாம். அவர் அப்பாவி, அவரை எதுவும் பண்ணிடாத. அவரை விட்டு, என்ன விட்டு, என்ன ஒன்று பண்ணுற. கங்காவை கொல்ல பாத்தியே, அவ யாருன்னு தெரியுமா? யாரு? என் தங்கச்சிடா. தங்கச்சியா? என் தங்கச்சிய கொண்ட பழிய என் மேல போட பாக்குறியா? நீ பொண்ண ஆக்கிரமத்துக்கு ஒன்ன கொல்றடா. தெரியாம பண்ணிட்ட. நீ என்ன கெஞ்சினாலும் உன்ன விட மாட்டேன். ஆ
விஷயத்தை உறிஞ்சியாச்சு. இனி ஆபத்தில் மயக்கம் தெளிகிற வரைக்கும் இங்கே இருக்கலாம். ஐயோ, லாரி மோதியும் எப்படி இவன்? ஒன்னும் புரியலையே. ஜனகி, அருண், இதுக்கு மேல இங்க இருந்தா நமக்கு பிரச்சனையாயிடும். நம்ம போயிடலாம். பின்னாடி இருக்காரு. நர்ஸ் வாங்க, நர்ஸ் வாங்க, ஸ்ட்ரெச்சர் எடுங்க.
இனிமே உனக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நான் போய் அருணுக்கு என்னாச்சுன்னு பாக்குறேன். நீயும் வந்துட்டியா? நீ வந்தத பார்த்து தான் அந்த நந்தினி பாம்பு போயிருக்கும். நான் கங்கா மேல ஏத்தின விஷத்தை நந்தினி உறிஞ்சி காப்பாத்திருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னாலே கங்காவை கொல்றேன். கங்கா பொழைச்சிட்டா, அவளை நான் காப்பாத்திட்டேன். நீ கவலைப்படாத, இவனை அடிச்சு போட்டு இன்னும் சாகலையா? என்னடி பாக்குற, இந்த தாயத்தை என் கையில இருக்கிற Ha 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 ha
ஜானகி, என்னை விட்டுடு. சத்தியமா இனி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். வேண்டாம், என்னை விட்டுடு. ஜானகி வேண்டாம், வேண்டாம் ஜானகி, என்னை மன்னிச்சு விட்டு, என்னை விட்டு. ஜானகி, என்னை மன்னிச்சிடு.